பொதமும் தவிர வேறு ஓர் வாதனை புகன்றாய். போதம் வாதனை இரண்டும் உண்டு என்னாய். போதம் வாதனையும் எண்ணில் காதலால் பொருளினோடு கலந்து பின் எழும் கருத்தாம். வாதனை கனவு கண்ட பொருளின் மேலே வரும் கருத்து என்பது பாட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதமும் தவிர வேறு ஒரு வாதனை புகன்ற, இதுதான் கொள்கையாச்சே. அந்த தொடக்கத்தில் என்ன சொன்னால், இருக்கிறதே ஒரே பொருள் போதம்னா, அடுத்தது வாதனைன்னு புது பொருளை சொன்னால், அது அடுத்தவனே கேள்வி கேட்குறார் இல்லையா. போதமும் தவிர வேறு ஒரு வாதனை புகன்றாய். இப்போ கேள்வி கேட்டார், போதம் வாதனை, போதம் மட்டுமா இல்லை போதமும் வாதனை இருக்கா, அதை முதல்ல கிளியர் பண்ணி எனக்குன்னு கேட்குறாரு சாமி. விளக்க போகிறதுக்கல, முதல்ல அவன் சொன்னது என்ன, போதம் மட்டும்தான்ண்ணா. இப்போ போதத்தோட வாதனையும் சேர்த்து சொன்னால், அதனால் இப்போ போதம் மட்டும்தான் ஒரே பொருளா இல்லை வாதனையும் சேர்த்து ரெண்டு பொருளாக இருக்கா அப்படிங்கிறத கிளியர் பண்ணு. போதம் வாதனை இரண்டும் உண்டு என்னாய், ஆனால் ரெண்டு இருக்குன்னு நீ சொல்லவில்லையே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சொன்னது என்ன, முதல்ல ஒரு பொருள் போதம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்னன்னு சொல்கின்றாய், ரெண்டு இருக்குன்னு. சரி, போதம் வாதனையும் மண்ணில் ரெண்டு இருக்குன்னா ஒத்துக்கிட்டோம், ஆனால் ஒத்துக்கிறான், ஆமாம் இருக்குன்னு தான் படுத்து. ஏன்னா தொடங்கினதுக்கு தகுந்த போல் இப்போ சொல்லி தானே அவனு போ, வாதனை இருக்குன்னா அப்போ ரெண்டு பொருள் தான் இருக்க போகிறது அப்படின்னு அவனுக்கு சொல்கிறான் போ. அப்படி தான் போய் அவனு போ, வேறு வழி என்ன போ. போதமும் வாதனையும் எண்ணில் காதலால் பொருளினோடு கலந்து பின் எழும் கருத்தாம். அறிவானது எப்படி உண்டாகும் அப்படின்னா, அந்த அறிவானது நித்திய பொருளாக இருக்காது, இந்த வாதனை என்கின்ற புற விஷயங்கள் இருக்குல்லையே அதோடு அறிவு அனுபவம் ஏற்படும் பொழுது கருத்தானது உண்டாகும். அந்த கருத்தை தான் அறிவுன்னு சொல்லணும், அப்படி தான் சொல்லணும்னு நம்ப மறக்கக்கூடாது. அதாவது அறிவுங்கிறது தனிப்பொருளாக இருக்குது, வாதனைங்கிறது தனிப்பொருளாக இருக்குன்னு நீ சொன்னேன். அறிவு எப்படி ஏற்படும், அனுபவத்தால் தான் ஏற்படும். இவன் அறிவா உயிராங்கிறதுல குழப்பம் இருக்குது. நாம் என்ன சொல்லிக்கொண்டோம், உயிருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிக்கொண்டோம். உயிருக்கு அறிவு எப்படி ஏற்படும், அனுபவத்தால் ஏற்படும். அது தெளிவாக இருக்குல்லையே நமக்கு. இப்போ நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எதை பொறுத்து, இந்த மைக்கில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது எதை பொறுத்து தெரியும். இந்த மைக்கை பற்றி நான் படிச்சிருக்கணும், அதை பிரித்து பார்த்துருக்கணும், அது விஷயத்தை யாரையும் எலக்ட்ரீஷியன் கற்றுட்டு இருந்திருக்கணும், எலக்ட்ரானிக்ஸை தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஒன்று இருந்தால் தானே எனக்கு அது சம்மந்தமான கருத்து அறிவு உண்டாகும். உயிர் இருக்கிறதுனால அது அறிவுடைய பொருளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அறிவுடைய பொருள்னால் நாம் சொல்கிற அறிவு வேறு, உயிர் அறிவுடைய பொருள், அறிவித்தால் அறியும். அதை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை, அந்த அறிவு கிடையாது. இங்கே பேசுவது நாலேஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் எதை அறிவுன்னு சொல்கிறான், நாலேஜ் தான் இருக்குது, நாலேஜ் தான் உலகமாக தெரிகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். உயிரோடைய அறிவு, உயிரே இல்லைன்ட்டா அறிவு மட்டும் இருக்குன்னா, அறிவும் வாதனையும் கலந்து உலகமாக தோன்றுகிறதுங்கிறது அவருடைய கருத்து. இப்போ சாமி கேள்வி கேட்குறார், அறிவுங்கிறது எப்படிடா உண்டாகும்னு கேள்வி கேட்குறாரு. அறிவே என்னத்தால் தான் உண்டாகணும்ப்பா, அனுபவத்தால் தான் உண்டாகணும். அப்போ அறிவு இருக்குன்னு எப்படி சொல்லுகின்றாய், அனுபவத்தினால தான் அறிவு உண்டாகுதுன்னு ஒத்துக்கணும்னு. காதலால் பொருளினோடு கலந்து, பொருளுங்கிறது இந்த இடத்துல உலகம், உலக அனுபவத்தோடு கலந்து தான் அறிவு, அதாவது எழும் கருத்து, கருத்தே உண்டாகும்னார். கருத்துங்கிறதுல அறிவை சொல்ல குறிக்குது. இவன் உயிருங்கிற வார்த்தையே பேசலை, ஆனால் சாமி கேள்வி எப்படி கேட்குறாரு, உயிருங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுக்குத்தான் அறிவுங்கிற அடிப்படையில் தான் கேள்வி கேட்குறாரு. இல்லை புரியுதுங்களா, ஏன்னா அறிவு உயிர் இல்லையே. அறிவு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஏஐன்னு வச்சுருக்கேன், அது என்ன உயிரா? இப்போ அறிவுங்கிறது, இப்போ இந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அதே பார்த்துக்கோங்க நம்ம தூங்கிடலாம்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துக்கு போகிறாங்க, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ தண்ணி போடுற வேலையே இல்லையே, தண்ணி போடுற வேலைன்னா இந்த மோட்டார் தண்ணி வழியிறது நிறுத்துறது அந்த வேலை இல்லைங்கிற இல்லையா, இல்லை சென்சார் போட்டாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நும்பிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அதுவே சுவிட்சு தானே புஷ்பேக் ஆஃப் ஆகிடும், அது தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா கீழே தானாகவே என்ன ஆகிடும், போட ஆரம்பித்தோம். இல்லைன்னா தண்ணி யார் போடுறதுன்னு ஒரு சண்டை, அப்புறம் யார் வழியும் போது நிறுத்துறதுன்னு ஒரு சண்டை, நான் தண்ணி போட்டு வச்சேன் துணியை பூரா அவத்த வச்சு எல்லா தண்ணியும் இறக்கி விட்டா அப்படின்னு சண்டை நடக்கும் எல்லா இடங்கள்லையும் இல்லையா. வாடகை வீட்டில் சென்னையில் நடக்கிறது தானே இல்லையா, அதனால் அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த அறிவு தானே பயன்படுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுது. அதனால் அறிவு இருந்தால் உயிருக்குன அவசியம் இல்லை, ஆனால் உயிர் இருந்தாலும் அறிவு இருக்கணும் அவசியம் இல்லை இப்போ இல்லையா. உயிரோட இருக்காங்கிறது அறிவு இருக்குன்னு அர்த்தமா, அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு உயிருக்கு இருந்தாலும் கூட, அறிவு என்பது நாலேஜ்ங்கிற பொருளில் தான் இங்கே பயன்படுகிறது. அதனால் சாமி என்ன கேட்கிறார், நாலேஜை போய் உலகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, நாலேஜ் எப்படி உண்டாகுது, உலகத்தோடு சம்மந்தப்பட்டதுனால தான் நாலேஜே கிரியேட் ஆகும் அப்படின்னு மறுத்தார். அதனால் வாதனை கனவு, அதனால் நீ அனுபவிக்கக்கூடிய அந்த வாதனை என்னன்னு சொல்கின்றாய், கனவு என்று சொல்லுகின்றாய். கண்ட பொருளின் மேல் வரும் கருத்து, கருத்து எப்படி வரும், எதை நாம் கண்டோமோ அதில் தான் அறிவே உண்டாகும். ஆமாம் தானே, இந்த மொபைலை நான் பார்த்தேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கலாம், இந்த புத்தகத்தை பார்த்தேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கலாம். ஆனால் உலகத்தை நீ பொய்ப்பொருள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய், கனவுன்னு தான் சொன்னேன். அப்போ கனவுலேருந்து உனக்கு எப்படி அறிவு உண்டாக முடியும், ஒன்று மறுத்து கேட்குறாரு. கேள்வி புரியுதா,
கனவுலேருந்து அறிவு உண்டாகுமானா உண்டாகாது. அனுபவங்கிறது நேரடியாக நனவில் 35 கருவிகளோடு கூடிய அந்த நிலையில தான் அனுபவம் கிடைக்கும். கனவுல ஒருவேளை அனுபவம் கிடைத்தாலும் அது முழுமையாக நிற்காது, மறந்து போயிடும் உயிர். விளக்கம் புரியுதுங்களா என்ன சொல்லி மறுக்கிறான்னு? புரியுதுங்களா? கிளியர் கட்டாக இருக்கா சொல்கிறது? அவர் என்னத்தை வச்சு மறுத்தாருன்னு புரியுது இல்லைங்களா? அதாவது யோகாச்சாரன் அப்படிங்கிறவன் உலகத்தில் நாலேஜ் மட்டும்தான் இருக்குன்னா அந்த நாலேஜாக என்னவா தோன்றுகிறது? உலகமாக தோன்றுகிறது அவருடைய கருத்துன்னு சொல்லி முடித்தார். இப்போ சாமி கேட்டார், வாதனையினாலே அறிவு உண்டாகுதுன்னு சொல்லியிருந்தான். இப்போ உலகத்தில் நாலேஜ்னு இருக்கா இப்போ வாதனை இருக்காப்பா அப்படின்னு கேள்வி கேட்டார். ரெண்டுமே இருக்குன்னா, அப்போ ரெண்டுமே இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாதனை என்பது அறிவோடு வாதனைன்னு இருந்தால் தான் அறிவை உண்டாகும் முதல்ல. அப்போ அறிவை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அதில் வருது. ஆனால் அவன் சொல்லலை, அவர் அவன்கிட்ட மறுக்கிறார். அறிவை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அதுதான் உயிர். அதை பற்றி நீ பேசலை. அறிவு எப்படி உண்டாகும்? அனுபவத்தினால தான் உண்டாகும். அனுபவம் எப்படி உண்டாகும்? கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளால் தான் அனுபவம் உண்டாகும். விளக்கம் புரியுதுங்களா? நீ பொய்ப்பொருள் ஆகிய உலகம்னு சொல்லிவிட்டாய், கனவு போல உலகம்னு சொல்லிவிட்ட. அப்போ அனுபவம் எப்படி உண்டாகும்? கனவாகிய உலகத்திலிருந்து அனுபவம் உண்டாகாது, அதனால் உனக்கு என்ன கிடையாதுன்ட்டார்? அறிவும் கிடையாதுன்ட்டார். அவ்வளோதான், போதந்தான் ஒரே பொருள் இருக்குன்னா. அவன் சாமி என்னென்னு பார்த்துட்டாருப்போ, உனக்கு அறிவே கிடையாதுன்ட்டார். எடுத்துடணும். ஏன் அறிவு எப்படி உண்டாகும்? உலகப் பொருளுடைய தொடர்பினாலே, காதலால் கலந்துன்னு பாட்டிருக்கு பாருங்க. காதலால் பொருளினோடு கலந்து பின்கெழும் கருத்து. உலகத்தோடு கலந்தால் தான் உயிருக்கு அறிவு உண்டாகணும். வாதனை கனவுன்னு சொன்ன, உலக அனுபவம் ஆகியதை நீ என்னன்னு சொன்ன? கனவுன்னு சொன்ன. ஆனால் கண்ட பொருளின் மேல் வரும் கருத்து, கருத்தாகிய அறிவு அதன் அடிப்படையில் தான் வரும். நேரடியாக அனுபவப்படக்கூடிய பொருள்லேருந்து தான் அறிவு உண்டாகணும். நீ அனுபவப்படக்கூடிய பொருளே உலகத்தில் கனவுன்னு சொல்லிவிட்ட. அப்போ கனவு இல்பொருள், பொய்ப்பொருள். அப்போது உனக்கு அது சார்ந்து ஏற்படக்கூடிய அறிவும் பொய்ப்பொருளாக முடியும் உன் கருத்து அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அது மறுத்துருக்கார். விளக்கம் முடிஞ்சதுங்களா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? வேகமாக இருக்கா? தெளிவாக இருக்கு இல்லையா? அடுத்தது காலைல மெசேஜ் போட்டிருக்காரு இவர், காலைல நிகண்டாவதிக்கு போயிடணுன்னு, அதனால நம்ம சீக்கிரம் போயிட்டுக்காரு போல் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. பொறுமையாக நிறுத்தி கேளுங்க. புரிகிற மாதிரி தானே சொல்கிறோம் இல்லையா? நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். என்னங்க ஏன் அடுத்த பாட்டுக்கு போகலாமா? சரி, நீங்களாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டிங்களோ, அதான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை வேணாங்கிறாங்க, ஒருத்தவங்க சனிக்கிழமை வேணாங்கிறாங்க, ஒருத்தவங்க சனிக்கிழமை காலையில் வேணாங்கிறாங்க, ஒருத்தவங்க சனிக்கிழமை மத்தியானம் வேணாங்கிறாங்க, ஒருத்தவங்க சனிக்கிழமை சாயந்தரம் வேணாங்கிறாங்க. என்ன தான் பண்ண முடியும் நம்ம? அப்போ இல்லை காலை நீங்கள் காலையில் 7:30 மணிக்கு பஸ் ஏற நினைக்கிச்சேன். எங்கள் ஊரில் இங்கே வந்து இறக்கும்போது 4 மணி, அவ்வளோ தூரம் 2 மணி வந்துருக்கிறேன். அதில் நீங்கள் பாதி பேர் வேறு லீவு லீவ் வரல, நான் வரல, நான் வரல, நான் வரல, லீவ் மெசேஜ் வர போடுறாங்க. எனக்கு வர முடியலையே. இப்போ ஈவினிங் கிளாஸ்க்காக நான் வரேன். சென்னையில் நான் செட்டிலாக இருந்தேன்னா, சென்னையில் செட்டிலாக இருக்கிறேன்னா, சென்னையில் ஒரு வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன். ஈவினிங் கிளாஸ்க்கு நானும் வந்துடுவேன், உங்களை மாதிரி பிரச்சனை இல்லை. சென்னைக்கு எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தந்த அவ்வளோ தான் வர முடியும். சரி, கிடைக்கிறத பயன்படுத்திக்கல வேண்டியது அவ்வளோ தான். என்ன பண்ண முடியும்? நம்ம வினைக்கு ஏற்ப தான் நம்ம கிடைக்கும். மேலே நீங்கள் வேறு அறிவு சாமிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அறிவதே பொருளதாயின் அகம் சடம் என்ன வேண்டும் பெரிய பொருள் ஆகும். வேதித்து இதம் பிரபஞ்சம் எண்ணில் ஒரு பொருள் உருவம் தோய்ந்தால் உணர்வும் அவ்வுருவாய் நிற்கும். சரி பொருள் அதுவாய் நிற்கும் தெளிபளிங்கு அதுவே போல என்பது பாட்டு. அறிவதே பொருள் அது ஆயின்னர். இப்போ திரும்ப அதே கொள்கை எடுத்து திரும்ப வேற ஒரு வகையில் மறுக்க போகிறார். அறிவு தான் பொருள்னு சொன்னாய். பொருளுங்கிறது அந்த உலகம், அறிவு தான் உலகம்னு சொன்னான் இல்லையா? அப்போ அகம் என்னவாக இருக்கணும்? அகங்கிறது அறிவை குறிக்குது. சடமாயிடும். ஏன் ஏன் சடமாகும்? அறிவு பொருள்னு சொன்னீங்கன்னா அகம் என்ற சொல் அறிவை குறிக்குது. அறிவு அறிவும் சடமாயிடும்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படி? பக்கத்திலே சொன்னானே, உலகம் சடப்பொருள் தானே. அறிவு தான் சடப்பொருளாக இருக்கு, அறிவு தான் உலகமாக தோன்றுறதுன்னா. உலகம் எப்படி இருக்குது? சடத்தன்மையோடு இருக்குது. அப்போது தங்கத்திலேருந்து தங்கம் தான் உண்டாக முடியும் இல்லையா? தண்ணியிலேருந்து தண்ணி நீர் அடித்து நீர் விலகாது. தண்ணியை பிரித்தோம்னால அது என்னது தான்? தண்ணி தான் ஆக போகுது. தங்கத்தை பிரித்து வேற ஒரு ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா அது தங்கமாக பாதி வெத்தலையாக மாறிடுமா? மாறாது. அதுபோல் அறிவுலேருந்து உலகம் உண்டாயிருந்ததுன்னா உலகம் என்னவாக இருக்கும்? அறிவுமயமாக இருக்க வேண்டும். ஆனால் அறிவுமயமாக இல்லை உலகம். அதனால தான் நாமளே என்ன சொல்லுகின்றான், உலகத்துக்கு முதற்கருத்தாக யார் இல்லைங்கிறோம். முதற் காரணம்
அதற்காரணம் சாமி இல்லைன்னு நம்ம சொல்லிக்கொண்டோம். எதன் அடிப்படையில் சொல்லிக்கொண்டோம்? உலகம் அறிவற்ற பொருளாக இருப்பதனால சுவாமி அறிவுடையவன் என்பதனால அவனிடத்து இந்த உலகம் தோன்றியிருக்க முடியாது. ஆனால் அவனால் தோன்றியிருக்கலாம், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ யாதாயினும் சுவாமி இல்லாமல் உலகம் உண்டாக போகிறது கிடையாது. இப்போ ஆனால் உலகம் சாமிகிட்டே இருந்து உண்டானதா அல்ல சாமியால் உண்டாக்கப்பட்டதா என்பது தான் இங்கே கேள்வி. நாம் சாமியால் உண்டாக்கப்பட்டதுங்கிறோம், சாமி அவர்கிட்டேருந்து உண்டாக்குற குயவர் பானையை உண்டாக்கலாம். குயவரே பானை ஆக முடியுமா? ஆக முடியாது. அது சாமியா குயவர் அறிவுடைய பொருள், பானை அறிவற்றது. சுவாமி அறிவுடையவன், அவன்கிட்டருந்து உலகம் உண்டாயிருந்ததுன்னா உலகமும் அறிவுடையதாக இருக்கணும். அதுபோல் இவன் என்ன சொல்லுகின்றா யோகாச்சாரன், உலகம் அறிவு மயமானதுன்னா அப்போது அறிவு உனக்கு சடம் அப்படின்னார். ஆமாம் தானே? அதான் அந்த முத வரி, அறிவது பொருளேது ஆயின் அறி அகம் சடம் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லணும். பிரி பொருள் ஆகும், ரெண்டு வேற வேற பொருள் புரிந்து கொள். எது உலகமும் அறிவும் வேற வேறன்னு புரிந்து கொள் அப்படின்னா, சித்து இது அசித்துன்னு புரிந்து கொள்ளார். பேதித்து இதம் பிரபஞ்சம் எண்ணில் ஒரு பொருள் இல்லை, பேதித்து இதம் பிரபஞ்சம் அப்படின்னா பிரிபொருள் தான், அறிவிலேருந்து உருவமுடைய பொருளாக உலகம் உண்டாயிருக்கு அப்படின்னு கருத்து சொல்கின்றோம். பேதித்துனா அதுலேருந்து பிரிஞ்சு உண்டானது உலகமாக உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருள் உருவம் தோய்ந்தால் உணர்வும் உருவாய் நிற்கும்னர். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் உண்டாயிருக்குன்னா அதே பொருள் போல தான் அந்த பொருள் இருக்கணும். அறிவுங்கிறதுக்கு உருவம் இல்லைன்னு நீ தொடக்கத்திலே சொல்லியிருக்க, ஆனால் உலகம் உருவமோடு இருக்குது இல்லையா? அப்போது உருவம் இல்லாத பொருள்லேருந்து உருவமுடைய பொருள் உண்டாக முடியாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்ம சாமி மறந்துக்கிறார், உணர்வும் அவ்வுருவாய் நிற்கும், சரி பொருள் அதுவாய் நிற்கும். சரி பொருள்னால் இப்போ உருவமற்ற பொருள்லேருந்து உருவமற்ற பொருள் உண்டாகணும், உருவமுடைய பொருள்லேருந்து உருவமுடைய பொருள் தான் உண்டாகணும் அப்படிங்கிறது கருத்து இவர் மறுக்கிறதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாரு. ஆனாலும் உருவமற்ற பொருள்லேருந்து உருவம் உண்டாகலையா? உண்டாகுது, மாயையை உருவமற்றது தானே, அதுலேருந்து தானே உலகமே உண்டாகுது, உலகம் உருவ முடியாது தான். ஆனால் உண்டாக்கக்கூடிய ஒரு கருத்தா அதை இப்படி செய்கின்றார், அதன் அடிப்படையில் இது உண்டாகுதை தவிர்த்து அப்போ இந்த கொள்கை நம்மளோட கொள்கை இல்லையா, நம்மளே அப்படி தானே சொல்லிக்கொண்டோம்னு கேட்கணும் என்கிட்ட. நீங்கள் இப்போ மாயை உருவமற்றது, அதுலேருந்து உருவமுடைய பொருள் உண்டாகலையா, உலகம் உண்டாகலையா? உண்டாகுது. ஆனால் சாமி ஏன் அப்படி சொல்லுகின்றார், உருவமுடைய பொருள்லேருந்து உருவமுடைய பொருள் தான் உண்டாகணும், உருவமற்ற பொருள்லேருந்து உருவமற்ற பொருள் தான் உண்டாகணும் அப்படின்னு ஏன் சாமி சொல்லுகின்றார் அப்படின்னு கேட்டால், அது எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெளிவில்லை. அவன் சொல்லுகின்றா உருவமுடைய பொருளிலிருந்து உருவமற்றதாகிய அறிவிலிருந்து உலகம் உண்டானது அப்படின்னு அவன் சொன்னதை மறுக்கிறார். முதல்ல முதல் காரணமே தப்பு உலகத்துக்கு, அவன் சொன்னது அறிவுங்கிறது முதற் காரணமாக சொன்னது அதுவே தப்பு. நாம் ஆனால் உலகத்துக்கு முதற் காரணம் சொல்லுகின்றோம் மாயைன்னு சொல்லுகின்றோம். மாயையிலிருந்து உருவமற்ற பொருளிலிருந்து உலகம் உண்டாகலையானால் உண்டாகுது, ஆனால் உருவமற்ற பொருளிலிருந்து உருவமுடைய பொருளாக உண்டாக்குவதற்கு ஒரு கருத்தாக இருக்கிறான், அதனால் உண்டானது. அப்படித்தான் நாம் அதை சொல்லுவோம். ஆனால் சாமி எடுத்தோடனே என்ன சொல்கிறாரு, அறிவுடையதாகி அறிவு பொருளாகி அறிவாகிய உருவமற்ற பொருளிலிருந்து உருவமுடைய பொருளாகிய உலகம் உண்டாகாதுன்னு மறுத்தேன். அவ்வளோதான், அவ்வளோதான் பாட்டை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மறுத்துட்டார். அப்போ அவன் கொள்கை எப்படி என்ன ஆயிடுச்சு, அறிவு தான் ஒரே பொருள் அப்படிங்கிறது இங்கே இல்லை. முதல்ல அறிவு இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கணும், முதல்ல உயிர் இருந்தால் தான் அங்கே அறிவு இருக்கணும். உயிர்னு ஒரு பொருள் இருப்பதை ஏற்கனவே நிரூபித்தாச்சு கீழே சௌத்ராந்திகன்ட்ட, அதனால் அது அங்கே போய் படிச்சுக்க வேண்டியதுதான். இவன் வேணும்னா விளக்கம் போகிறதுங்களா, சௌத்திராந்திகனட்டா ஏற்கனவே உயிர்னு ஒரு பொருள் இருக்கணும் என்பதை சாதித்து காண்பிச்சாச்சு, அதனால தான் இங்கே இவர்கிட்ட உயிர் இருக்குங்கிறத பற்றி பேசலை. அப்போ அறிவுங்கிறது தனியாக இருக்க முடியாது, அப்படி ஒரு வேளை இருந்தாலும் கூட அது என்னவாகாது, உலகமாக ஆகாது. விளக்கம் போகிறதுங்களா, அப்படி ஆகுதுன்னு நீ சொன்னீங்கன்னா உருவமுடையமாகிய உலகம் உருவமற்ற அறிவுலேருந்து உண்டாகாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். அவ்வளோதான், ரெண்டே பாடலாம் மறுத்து முடிச்சாச்சு. யோகாச்சரணை கொள்கை இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிறது, ரெண்டு சீக்கிரம் முடிச்சுட்டுங்கிறதுனால நீங்களே கடந்து போயிடக்கூடாது. நான் சொன்னது திரும்ப வீட்டில் செய்யுங்க, உட்காந்து வீட்டில் போய் எழுதுங்க, படிங்க, இப்போ தான் அந்த பாட்டு நிற்கும். நம்ம திரும்ப சொல்லுகின்றேன், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம், சர்டிஃபிகேட்டுக்காகவோ கிளாஸை கடத்தணுங்கிறதுக்கும் கருத்தே கிடையாது. அது நமக்கு அது ஒரு உபபயன் தான், சப்ரா என்ன சொல்லுவோம், அது பை ப்ராடக்ட் தான் அது சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. இந்த எங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக சாயை பற்றி பேசுகின்றோம், சத்து விஷயத்தில் ஈடுபடுகின்றோங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. இதில் மெயின் ப்ராடக்ட் என்ன, இதில் கிடைக்கக்கூடிய நாலேஜ் அறிவு தான், அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா நீங்கள் வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நடக்கும். விளங்குது இல்லையா? இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாமா? யோகாச்சாரம் கிளீனாக இருக்காரா? புரியுதுங்களா? மாத்தியமிகன் போகலாமா?